இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சன்னக்கூனி மீன், சன்னக்கூனி மீனை நம்ம எப்படி சாப்பிடணுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க டாக்டர். சன்னக்கூனி ஹெர்ரிங்ஸ் குணம், மிக சூடுள்ள சன்னக்கூனியை தின்னில் விரைவில் அசன ஜீரணமாவதுடன் உடனே பசியையும் உண்டாக்கும், வாத மந்த நோய் நீங்கும். திருப்பி சொல்லுங்க அந்த விஷயத்தை. மிக சூடுள்ள அப்படின்னா குளிர்ந்த பிரதேசத்தில் உள்ளவங்க இது கண்டிப்பா சாப்பிடணும். சொல்லுங்க. சன்னக்கூனியை தின்னில் விரைவில் அசன ஜீரணமாவதுடன் உடனே பசியையும் உண்டாக்கும். சாப்பிட சாப்பிட செமிக்கக்கூடிய சக்தி அதிகமா இது தொட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ இது வந்து நிறைய நல்லது செய்யுது அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறாங்க. மிக சூடுள்ள சன்னக்கூனியை சாப்பிட்றது சொல்லுங்க. விரைவில் அசன ஜீரணமாவதுடன் உடனே பசியையும் உண்டாக்கும், வாத மந்த நோய் நீங்கும். வாத மந்த நோய் நீங்கணும் பதிவு பண்றாங்க. வாத மந்த நோய் அப்படிங்கிறது வாத சேட்டையிலே மந்தமா இருக்கிறது, அது போவாது, நீங்கவே நீங்காது. அப்படி உள்ளவங்களுக்கு சுறுசுறுப்பை உண்டாக்கி அதை கரைச்சி விட்டுரும். அந்த செமியமான பிரச்சனையினால வரக்கூடியது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நாலு ரெண்டு மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்க, அந்த வாத மந்த நோய் உண்டாயிடும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை செமிக்க வச்சு விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு நன்மையான ஒரு வகையான மீனாக இருக்கு. உபயோகிக்கும் முறை, இதனை பாகப்படி சமைத்துள்ள மேற்படி செயலில் கூறப்பட்ட குணங்கள் யாவும் சித்தியாகும். மேலே என்ன அந்த விஷயம் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். மிக சூடுள்ள சன்னக்கூனியை தின்னில் விரைவில் அசன ஜீரணமாவதுடன் உடனே பசியையும் உண்டாக்கும், வாத மந்தனும் நீங்கும். சரி, இப்போ இவ்வளோ வகையான மருத்துவ குணங்கள் இருக்கு, அதனால அந்த மந்தம் உள்ள ஒரு சூழ்நிலையில் இருந்ததுன்னா இந்த மீனை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட வேண்டாம். அதில் ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்குது, ஒரு சில தீமைகளும் இருக்குது, சின்ன தீமைகள் இருக்குது, அதனால கொஞ்சம் அளவோடு எடுத்துக்கோங்க.